அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடியாக 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், 2015 பெருவெள்ளம் போல் இனி ஏற்படாமல் இருக்க இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கையில் உள்ள ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை தமிழக அரசு கடைபிடிக்கவில்லை எனவும், பெருவெள்ளத்தை கையாளுவதில் அதிமுக அரசு மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். நிவர் புயலால் பல்வேறு மாவட்டங்களில் மீனவர்களின் படகுகள், விவசாயிகளின் விளைபயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவைகளை ஆய்வு செய்து உடனடியாக நிவாரணமாக 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் பயிர் காப்பீட்டு கட்டணத்தை செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரன் 8 ரூபாய் குறைந்து 36,904 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் 1 ரூபாய் குறைந்து 4,613 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 64.80 ரூபாய்களாக இருக்கிறது. கட்டி வெள்ளி விலை மாற்றமின்றி கிலோ 64,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு காணொலி வாயிலாக நடைபெறவுள்ளது. அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அகமது படேல் உடல்நலக் குறைவால் அண்மையில் உயிரிழந்தார். இதனையடுத்து அவருக்கு செயற்குழு கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் நடந்து முடிந்த பீகார் தேர்தல் தோல்வி குறித்து கபில் சிபல் உள்ளிட்டோர் கூறிய அதிருப்தி கருத்துக்கள் குறித்தும் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் கொட்டும் மழையில் கோயில் யானை ஆனந்த குளியில் போட்ட காட்சி வெளியாகியுள்ளது. நிவர் புயல் காரணமாக தஞ்சை மாவட்டம் முழுவதும் நேற்று கனமழை பெய்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் திருவையாறில் உள்ள தர்மசம்வர்தினி உடனுறை ஸ்ரீ ஐயாரப்பர் கோவில் வளாகத்தில் வளர்ப்பு யானை தர்மாம்பாள் கொட்டும் மழையில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தது. புதிய வேளாண் சட்டத்தை எதிர்த்து கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 1,000-க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதிய உணவுக் கொள்கை, தொழிலாளர் சட்டத்திருத்தங்கள் உள்ளிட்டவைகளை கண்டித்து நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று ஒருநாள் வெளிநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 1,000-க்கணக்கானவர்கள் பங்கெடுத்தனர். அப்போது மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடுப்பு வேலிகளை தாண்டி போராட்டக்காரர்கள் சென்றதால் 1,000-க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.